நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு புதன்கிழமை வாரந்தோறும் புதன்கிழமை நாம் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்கின்ற ஒரு பெரிய தலைப்பு தொடர்ந்து அதிபர் அந்த தலைப்பில் பேசி வருகிறோம் அந்த தலைப்பிற்கு உட்கலைப்பாக பல்வேறு சுதந்திரப் போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் அவர்கள் எப்ப எவ்வாறு இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்கள் தங்களுடைய தியாகத்தை செய்தார்கள் என்பது தொடர்ந்து பேசி வருகிறோம் சென்ற வாரம் அந்த வரிசையில் வந்து நம்ம எட்கேவர் பற்றி பேசினோம் அவர் வந்து சிறு குழந்தையிலிருந்து எப்படி அந்த பள்ளி பருவத்திலேயே கூட எப்படி வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக தன்னுடைய உணர்வு அந்த உணர்ச்சி மேலிட தேசத்தை அவர் நேசித்தார் பின்பு மருத்துவராக டாக்டர் ஆகினார் எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு எப்படி ஒரு தனியாக நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லோகமானிய திலகர் அவர்களோடு சந்திப்பு பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு அவர் என்ன முன்னெடுத்து சென்றார் என்பதை தான் இந்த வாரம் பார்ப்பதாக இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து எட்கேவர் அவர்களை பற்றி தான் பின்னாலில் நடந்த நிகழ்வுகளை குறித்து இன்றைக்கு பேச இருக்கின்றோம் அதற்காக மேகாலய மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநர் இவர் எஸ் டாக்டர் சாரி 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 சண்முகநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த முகம்தான் ஒரு சமூக சேவகர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட சுதந்திரத்துக்காக போராடிய வீரர்களை பற்றி ஆழ்ந்து அந்த எல்லாம் ஆழ்ந்து படித்தவர் ஆராய்ந்து கொண்டிருப்பவர் அந்த வகையிலே அவரை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் சார் வணக்கம் சார் சார் போன வாரம் நம்ம வந்து ஹெட்கேவர் பற்றி பேசணும் அந்த அவருடைய இளைய பருவம் அந்த இருபத்தைந்து வயது வரைக்கும் நம்ம முடித்தோம் அவர் தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறான்றதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன சார் என்ன முன்னெடுத்து சென்றார் அவர் சொல்கிறேங்கய்யா ஆ ராஜவேலையா நீங்கள் அழகாக ஒரு இதை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க நான் இந்த விஷயத்தை அழகாக சொல்கிறேன் சென்ற வாரம் நாம் பேசிய பெருவியோருடைய பெயர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்பது டாக்டர் என்பது அவருடைய படித்த படிப்பு கேசவர் என்பது அவருடைய பேர் பலேராமன்கிறது அவங்க அப்பா பேர் ஹெட்கேவாருங்கிறது அவருடைய குடும்பத்து பேர் அவர் சின்ன வயசில் ஒரு கேள்வியோடையே தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினார் இந்தியா அடிமைப்பட்டது அதை நாம் மீட்கணும் மீண்டும் அடிமைப்படக்கூடாது அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் பாரத நாடு ஏன் அடிமைப்பட்டது அதற்கான காரணம் என்ன இதற்காகவே அவர் பள்ளி படிப்பிலும் கல்லூரி படிப்பிலும் அதன் பிறகு பம்பா கல் கல்கத்தாவிலையும் அதன் பிறகு பல பெரும் தேச பக்தர்களோடு அது சாவர்கராக இருக்கலாம் லோகமானிய பாலகங்காத திலகர் பிபின் சந்திர போஸ் அதே போல அரவிந்த மகர்ஷி எல்லோருடையும் பேசுகிறார் பாரதம் அடிமைப்பட்டதற்கு என்ன காரணம் அது மற்றவர்களுடைய ஆக்கிரமிப்பு எண்ணமா அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைவாடா ஆக்கிரமிப்பு என்று நாம் சொல்லலாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு குறைபாடு நம்மிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஒற்றுமையின்மை ஒற்றுமையின்மை பிணக்குகள் ஆகையினால அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தும் அதற்காகவே அவர் ஒரு இயக்கத்தை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் துவக்கினார் அது விஜயதசமி அன்னைக்கு துவக்கினார் இன்றைக்கு இரண்டு தினங்கள் தான் இருக்கு நாளைக்கு சரஸ்வதி பூஜை நாளை மறுநாள் விஜயதசமி அந்த விஜயதசமி என்றாலே வெற்றி திருநாள் என்ற அர்த்தம் அந்த ஒன்பது நாள் நவராத்திரியில விஜயதசமி தான் ஒரு பெரிய வெற்றி திருநாள் அசுரர்களை அழித்த நாள் அது அதனால அந்த துர்கை அந்த ஒரு பெரிய பராசக்தி அவள் ஒரு பெரிய வெற்றியை நிலைநாட்டுகின்றாள் அப்படிப்பட்ட விஜயதசமி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காகவே ஒரு இயக்கம் ஏற்படுத்தினார் அந்த ஒன்றுபட வேண்டும் என்பது பேச்சில் இல்லாமல் நடைமுறையில் வர வேண்டும் என்பதற்காக தினசரி ஒரு மணி நேரம் சந்திக்க வேண்டும் சந்திப்பில் நம்முடைய மனசுல ஒரு அன்பு பூத்து குலுங்கணும் நினைப்பு இருக்கக்கூடாது அதனால எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னார் அந்த ஒன்று சேர வேண்டும் என்கின்ற அமைப்பிற்கே அந்த கூடுதல் அந்த ஒரு மணி நேரம் நடக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி மனப்பயிற்சி அறிவு பயிற்சி அது அனைத்துமே சரி அவர்கள் மனசில் ஒரு பெரிய லட்சிய கனல் ஏற்படுத்தும் ஏக இந்தியாவும் ஒன்றாக இருக்க வேண்டும் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் உலகத்திலேயே முதல் தரமான நாடாக இருக்கணும் இந்த உணர்வெல்லாம் அவங்க மனசுல ஏற்படும் அதற்கு பேர் தான் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் அதனுடைய ஒரு கிளை ஷாக்கா இதை தான் நாகபுரியில் துவக்கினார் ஷாக்கா என்பது ஒன்று கூடி பேசுவது ஆமாம் ஒன்று கூடி பேசுவது ஷாக்கா என்பது ஒரு சம்ஸ்கிருத சொல் அதற்கு தமிழ்ல சொல்லணும்னா கிளை என்று சொல்லலாம் அது பிரான்ச் என்று சொல்லலாம் சாப்டர் என்று இங்கிலீஷ்ல சொல்லலாம் இட் இஸ் இ சாப்டர் ஆஃப் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அதுதான் ஷாக்கா என்று சொல்றாங்க அந்த வகையில் தேசம் முழுக்க அதை ஆரம்பிக்க முய முயற்சி பண்ணார் அதனால முதல்ல நாகபுரியில அதை வளர்த்து காட்டினார் நூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் நிறைய ஆயிரக்கணக்கில் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை என்றால் விசேஷ கவனம் கொடுப்பார் அவரே வந்துடுவார் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நாள் சனிக்கிழமை ஏதாவது கிராமத்தில் இருந்தால் கூட அங்கேருந்து இரவு ஒழுக்க பயணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அங்கே அதனால அதனால் அந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் நாகபுரியில் அப்படியே விரிவாக பறந்து வளர்ந்து கொண்டே இருந்தது அதன் பிறகு அவர் மனசில் ஒரு ஆர்வம் என்னென்னா அந்த ஆர்எஸ்எஸ் என்பது நாகபுரியோடு மட்டுமில்லாமல் நாட்டின் நாலா திசைகளுக்கும் செல்ல வேண்டும் என்று விரும்பினார் அதனால் நாட்டின் நான்கு பக்கங்களுக்கும் பல்வேறு விதமான முக்கிய ஊழியர்களை அனுப்பினார் நாகபுரியிலிருந்து சென்னைக்கு ஒருத்தர் அனுப்பினார் ராஜவேலைய பிரச்சாரக் என்று பேர் பிரச்சாரக் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேசத்துக்காக தியாகம் அர்ப்பணம் பண்ணவங்க அவர்கள் நாடுதான் முதல் என்று நினைப்பாங்க சுயநலம் இல்லாதவங்க மனசுல எந்த கர்வமும் இல்லாதவங்க தன்னை தனது நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறவங்க அதில் சங்கத்துடைய பிரார்த்தனையில ஒரு வரி வருது அது என்னன்னா பதத்வே ஷகாயோ நமஸ்தே நமஸ்தே பாரத அன்னையின் திருவடிகளில் என்னை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று வருகிறது அந்த வகையில் நாடு முழுக்க பல பேர் அனுப்புகிறார் அந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஒரு நிலையில தான் நம்முடைய தென் பாரதத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தாதாராவ் பரமார்த் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறார் அவரை தொடர்ந்து சிவராம்பந்த ஜோக்லேக்கர் ஒருத்தர் அனுப்புறார் இந்த ஜோக்லேக்கர் இருக்காரு அவர் வீட்டில் ஒரே பையன் பூனாவை சார்ந்தவர் எம்எஸ்சி படிச்சவர் அம்மா மேலே ரொம்ப பிரியம் அதே சமயத்தில் டாக்டர் ஹெட்கேவார் மேலேயும் பிரியம் டாக்டர் கேசவ ஹெட்கே ஹெட்கேவார் ஒரு நாள் கேட்கிறாரு சிவராம் நீ நல்லா படிக்கிற நிறைய பாஸ் பண்ணியிருக்க ஆனால் நீ தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே சங்க வேலையெல்லாம் செய்ய முடியுமான்னு சரி போகிறேன்னார் அவரும் வந்தார் சென்னைக்கு ஆகையினால இவர்களெல்லாம் தான் சென்னையில் ஆர்எஸ்எஸ்ஸை வளர்த்தவங்க அதே போல் டெல்லிக்கு ஒருத்தர் அனுப்புனார் அவர் பேர் பவுராம் தேவரசன் பேர் அஸ்ஸாம் அதே போல மேற்கு வங்கம் கல்கட்டாவுக்கு அனுப்புகிறார் அவர் பேர் பாலாசாஹேப் தேவரசன் பேர் அதே போல அமிர்தர் மேற்கு பகுதி அங்கு அனுப்புனாரு மாதவராவ் மூளையின்னு பேர் இதே மாதிரி நாட்டுடைய நாலா பக்கங்களுக்கு பேர் அனுப்புகிறாரு அதோடு மட்டும் இல்லாம தன்னையே நிரந்தர தலைவன் என்று நினைக்காம தன்னுடைய காலத்திலேயே நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவனை உருவாக்கணும் என்பதில் அவர் தீவிரமா இருந்தார் அப்போதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு சீடர் அவர் பேர் அகண்டானந்தர்னு பேர் அந்த அகண்டானந்தர் கடவுளை பார்ப்பதற்காக இமயத்தில் அமர்ந்தவர் அவர் தவம் செய்தவர் அப்படிப்பட்ட அகண்டானந்தருடைய ஒரு சீடராக எம்எஸ் கோல்வால்கர் சொல்வாங்க மாதவ சதாசிவ கோல்வால்கர் அவர் எப்போதும் தாடி வச்சிருப்பார் அதனால ஸ்ரீ குருஜி கோல்வால்கர் என்று கூட சொல்லுவாங்க அவர் எம்எஸ்சி படிச்சுட்டு காசி பல்கலைக்கழகத்தில் ப பணிபுரிந்தவர் அந்த எம்எஸ் கோல்வால்கர் அப்படியே வந்துட்டார் வந்து ராஷ்டிரிய சும் சேவக சங்கத்துக்கு டாக்டர் ஹெட்கேவார் இருந்த காலத்திலேயே அவரை நீங்க தலைவராகிட்டார் அவர் இருந்த காலத்திலே ஆகிட்டார் நீங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பொறுப்பு என்கிற பொறுப்பு இந்த மாதிரி பல பொறுப்புகள்ல அவர் அப்படியே கொண்டு வந்துட்டார் அதனால டாக்டர் ஹெட்கேவாருடைய ஒரு பெரிய விசேஷம் என்ன அவர் ஒரு மனிதரை உருவாக்குறதுல ஒரு மனிதரை நிர்மாணிப்பதுல அற்புதமான தன்மை கொண்டவர் அதற்கு அவர் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே அன்பு தான் பிரியம்தான் அவர் முழுக்க ஒரு நேசத்தோடு பாசத்தோடு பழகுவார் அதனால தான் பல பேர் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோடயே வந்தாங்க அவருக்கு பின்னாடி நிறைய பேர் நான் சொன்னது ஒரு நாலு அஞ்சு பேர் தான் ஆனால் இதை போல பாரத நாடு முழுக்க பல பேரை உருவாக்கினார் அவர் அப்படி உருவாக்கினவர்கள் எல்லாம் அப்பண்பில் சிறந்தவர்களாக இருந்தாங்க குணத்தில் சிறந்தவர்களாக இருந்தாங்க ஒரே ஒரு உதாரணம் பாருங்களேன் அவர் உயிரும் இந்த சிவராம்பன் ஜோக்லேக்கர் நம்ம சொல்றோமே அவரு இருந்து பூனாலேந்து பாம்பேலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு வந்தவர் இங்கே தமிழ் கத்துக்கிட்டார் அவருடைய தாய்மொழி மராட்டி தான் ஆனால் இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டார் தமிழை நல்லா எழுதுவார் அவர் எழுதுறது மட்டும் இல்லாம அவர் ஒரு கிராமத்தையே முழுமையாக உயர்த்துவதில் தனி திறமை கொண்டவர் அதே மாதிரி சென்னைக்கு அருகில் பொன்னேரின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பொன்னேரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீயம்பாக்கம்னு ஒரு கிராமம் இன்றைக்கு கூட போய் பாருங்கள் அந்த தீயம்பாக்கம் கிராமம் இருக்குது அது முழுக்க முழுக்க நம்முடைய தலித் சகோதரர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதி அங்கே தான் இவர் போனார் அந்த மக்களோட பேசி பழகி அங்கே ஒரு பள்ளிக்கூட ஆரம்பித்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் பேசி குடிப்பழக்கமே இல்லாமல் ஆக்கிட்டார் அந்த ஊர் மக்களுக்கு மதியில் ஒரு கோயிலை ஏற்படுத்தி நிறைய பண்புகளுக்காக நிறைய பகவத்கீதையுடைய ஸ்லோகங்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாவரையும் சொல்லி கொடுத்தாரு கொடுத்தார் அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் அவர் தான் விவசாயிகள் மத்தியில் நிறைய வேலை செய்கிறவர் அவரையும் அழைச்சிட்டு வந்தார் அழைச்சிட்டு வந்து அந்த தீயம்பாக்கத்தில் கிராம முன்னேற்றத்துக்காக வேலை செஞ்சார் இந்த சிவராம்பந்த் ஜோக்லேக்கர் அவர் சாதாரண மனுஷர் இல்லை அவருக்கு தொண்டு என்றால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இரத்த தான முகாம்கள் நடத்தினார் அவர் கண் தான முகாம்கள் நடத்தினார் அந்த மாதிரி ரத்த தானமுக்கால் நடக்கும்போது சென்னையில் சேத்துப்பட்டில் தான் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஆஃபீஸ் அதில் இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரர் வரார் ஐயா எங்களுக்கு ஒரு ஆறு பாட்டில் ரத்தம் வேணும் என்னுடைய சொந்த பொண்ணுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ரயில்வே ஹாஸ்பத்திரியில் நடக்குது என்று சொல்கிறார் நான் நிறைய பேர்ட்ட போய் கேட்டேன் யாருக்கும் ஆறு பாட்டில் கொடுக்க முடியல அப்போ நான் சங்கத்துக்கு போய் கேட்குறேன்னும் போது சில பேர் சொன்னாங்க அவங்க கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் என்னையா சொல்கிறீங்க நாங்கள் நிச்சயம் தரோம் ஆறு பாட்டிலும் தரும் என்றைக்கு ஆப்ரேஷன் சொல்லுங்கள் கரெக்டாக பதினோரு மணி ஆப்ரேஷன்னா பத்தரை மணிக்கு அங்கே இருப்பாங்கன்னு சொன்னேன் கரெக்டாக இவங்க சொன்ன மாதிரி ஆறு ஆஸ்பா பேருக்கும் தயார் பண்ணி சிவராம்பன் ஜோக்லேக்கர் அவரே ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார் போயிட்டு பிளட் எல்லாம் கொடுத்தாங்க அதன் பிறகு அவர் தன்னுடைய கருத்தை அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு நான் ஒரு இஸ்லாமியவனாக பிறந்து வளர்ந்திருந்தாலும் நான் ஆர்எஸ்எஸில் போய் என்னுடைய குழந்தையுடைய ஆபரேஷனுக்காக ரத்தம் கேட்டபோது அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுத்தார்கள் அவர்களுக்கு நான் பிறவும் பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னே சொன்னார் அப்படிப்பட்ட சிவராம்பன் ஜோக்லேக்கர் காலமாகும் பொழுது தன்னுடைய உடலையே தேகதானம் பண்ணிட்டார் இங்கே ராமச்சந்திர ஹாஸ்பிடல்ல தான் அவர் சொந்த ஊருக்கு போய் எல்லாம் ஒன்றும் பண்ணலை இங்கேயே அவர் தேகதானமே பண்ணிட்டார் ஆகவே நம்முடைய டாக்டர் ஹெட்கேவார் அவரால் உணர்ச்சி ஊட்டப்பட்டு அவரால் ஆர்வம் ஏற்படுத்தப்பட்டு நாட்டிற்காக வாழ வேண்டும் என்று வந்தவர் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பழகி தீயம்பாக்கம் என்கின்ற கிராமத்திலேயே தீண்டாமையை அகற்றி இப்படியெல்லாம் பணிபுரிந்தார் அப்படி பணிபுரிந்த அந்த ஜோக்லேக்கரால ஊக்கம் பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு அப்படிப்பட்ட ஊக்கம் பெற்றவர்கள் சில பேர் நாற்றம்பள்ளி என்கிற கிராமத்துக்கு போனாங்க அந்த நாற்றம்பள்ளிங்கிற கிராமம் எங்க இருக்குன்னா ஜோலார்பேட் பக்கத்தில் இருக்கு அங்க மாடப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போய் அங்க சிவராம்பஞ்சோக்லே இருக்கார் இவர் போய் ஆர்எஸ்எஸ் அறிமுக விழா ஒன்று நடத்தினாங்க ஒரு பொது விழா நடத்தினாங்க அங்க நிறைய கபடி போட்டியெல்லாம் நடத்தினாங்க அந்த ஊரில் கூட தலைமை ஆசிரியர் தான் அதுக்கு தலைமை அன்னைக்கு விழாவுக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு அவர் பேசும்பொழுது அவர் பேசுறாரு நான் இந்த ஊரில் இத்தனை வருஷமாக இருக்கேன் ஆனால் இந்த ஊரில் ஜாதி வேறுபாடுகள் உண்டு ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்டைய விழாக்கு வந்து பார்த்தா எனக்கு ஆச்சரியம் அக்ரஹாரத்து பையங்களும் சேரி பையங்களும் ஒன்றாக விளையாடுகிறார்கள் எந்த வேறுபாடும் இல்லை தீண்டாமை சிறிதும் இல்லை என்று சொல்லி அவர் பெரிய அளவில் பாராட்டினார் அதனால் இந்த சிவராம்ஜி அவர்கள் எங்கு சென்றாலும் தீண்டாமை இல்லாத ஜாதி வேறுபாடு இல்லாமல் உயர்வு தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் மக்களை இணைக்கின்ற மாமனிதராக நம்முடைய சென்னையில் வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான மாணிக்கம் அவர் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் உருவாக்கியவர் தான் டாக்டர் எழுதுவார் இப்போ உங்களுக்கு நல்லா புரியணுன்னா எப்படி இவர் எங்கே ஒற்றுமை ஏற்படுத்தினாரோ அதே போல் குவாலியரில் ஒருத்தர் ஏற்படுத்தினார் குவாலியர்ல டைமண்ட் மாதிரி உற்பத்தி ஏற்படுத்தினார் கவிஞரா பிறந்து வளர்ந்தார் காவியங்கள் எழுதினார் பாடினார் அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த வாஜ்பாய் அவர்களும் ஹெட்கேவாரால் கவரப்படுகிறார் வாஜ்பாய் அவர்களுக்கும் புரட்சி பாதையில் ஈடுபாடு உண்டு டாக்டர் கேசவபலிராம் ஹெட்கேவார் எப்படி கல்கத்தாவில் மிகப்பெரிய மிக தீவிரமான புரட்சியாளர்களோடு சம்பந்தப்பட்டிருந்தாரோ அதே போலதான் அடல் பிஹாரி வாஜ்பாயும் சுதந்திரம் வேண்டும் சீக்கிரம் வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அப்படிப்பட்ட அடல் பிஹாரி வாஜ்பாயை ஈர்த்தவர் கூட டாக்டர் கேசவ பலராம் ஹெட்கேவார் தான் ஹெட்கேவாரை பற்றி பாடல்கள் எழுதியிருக்கார் ஹெட்கேவார்களை பற்றி பேசி இருக்கிறார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி மிகப்பெரியதொரு கூட்டணி அதை அப்படியே இணைத்து கொண்டு போனவர் ஐந்து ஆண்டுகள் அவரு பிரதமராக இருக்கிற சமயத்துல மிகவும் வித்தியாசமான மனிதர்கள் மாறுபட்ட கண்ணோட்டம் கொண்டவர்கள் நான் அந்த சமயத்திலே டெல்லியில் இருந்தேன் அவரோட இருந்தேன் பாருக சரிய கட்சி எல்லாம் சொல்றீங்க அந்த மாதிரி விதவிதமான கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் வருவாங்க அவர் சந்திப்பாரு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே தான் போவாங்க எந்த வகையிலையும் சரி யாருடைய மனசையும் புண்படுத்தாதவர் மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களை மிகவும் மதிக்கக்கூடியவர் அது டாக்டர் எட்கேருடைய பண்பு ஷரக் பௌர்ணிமா என்று ஒரு பௌர்ணிமாவும் வரும் அந்த பௌர்ணிமா சமயத்தில் டாக்டர் ஹெட்கேவார் நாகபுரியில் ஒரு விழா நடத்துவார் அதில் ஒரு இரவு உணவு டாக்டர் ஹெட்கேவார் உடைய மாற்று கருத்து உள்ளவங்க எவ்வளோ கம்மி பேர் இருப்பாங்க மாற்று மதத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க மாற்று கட்சிகளை சார்ந்தவங்க இருப்பாங்க பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் எங்கள் கருத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகையினால ஒரு டயலாக் ஒரு டெமோக்ரஸி எல்லோருடைய கருத்துக்களை மதிப்பது போற்றுவது அதில் வளர்ந்தவர் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த வாஜ்பாய் அவ்வளவு தின சிறந்த மனிதராக உலகம் முழுவதும் இன்றைக்கு திகழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய ஒரு விதை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த டாக்டர் கேசவ பலிராம் கென்கேவார் அவருடைய தினசரி ஒரு மணி நேர சந்திப்பு அது குவாலியர்லயே அவருக்கு துவங்கிட்டது அவர் பிறந்து வளர்ந்த இடத்திலேயே துவங்கிட்டு அதே போல இன்னொரு அற்புதமானது ஒரு வைரம் நீங்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வைரம் எப்படிப்பட்டது என்று இன்றைய தினம் நமது மதிப்பு மிக்க மாண்புமிக்க தலை சிறந்த உலகத்துடைய மனதையெல்லாம் வென்றிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அவர்களும் டாக்டர் எட்கேவார் அவரை போலவே சிறு வயதில் வீடு வாசல் விட்டு அவரும் அங்க குஜராத்தில் காந்தி நகர்ல அங்கேயே இந்த பணியில் ஈடுபட்டவர் அவருக்கு முன்னாடி இங்கே எப்படி சிவராம் பன் ஜோக்லேக்கர் இருந்தாரோ அங்கே அவருக்கு இருந்தவர் வர்ற லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் என்று ஒருத்தர் அந்த லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் வக்கீல் படிச்சுட்டு போனார் அவர் அதனால அந்த காலத்தில் வக்கீல் படிப்பெல்லாம் ரொம்ப உயர்ந்த படிப்பு அந்த வக்கீல் படிப்போடு அம அமதாபாத்தில் போய் அவர் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த போது அவர் நரேந்திர மோடி சாப் அப்போ சின்ன வயசுலேருந்து அங்கே வரும்பொழுது அவரை வக்கீல் சாப் வக்கீல் சாப் தான் கூப்பிடுவார் அதனால் அந்த வக்கீல் சாப்போடு சேர்ந்து அவர் ஆரம்பித்த அவர் கொடுத்த அந்த பண்புகள் இன்றைக்கு கூட நம்முடைய பிரதமரை அஞ்சு மணிக்கு எழுந்து உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவார் யோகா பண்ணுவார் சுறுசுறுப்பா இருப்பார் அவர் விடுமுறையே எடுத்துக்கொள்ள மாட்டார் வாழ்வையே தவமாக இருந்து அவர் பணிபுரிகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஊக்கம் எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள் தன்னையே அர்ப்பணித்து திருமணம் செய்து கொள்ள டாக்டர் கேசவார் என்னால் ஒரு குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க முடியாது ஆகையினால திருமணமே இல்லாமல் அவர் வாழ்ந்து வந்தார் அதே போலதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களும் முழு நேரமாக இதில் தான் இருக்கார் அதனால டாக்டர் ஹெட்கே அவருடைய மைய கருத்து என்னென்னா மேன் மேக்கிங் அதான் அவர் அதனால சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு எஜுகேஷன் என்றான்னா இட் இஸ் ஏ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவினி வித்தின் என்று சொல்லுவார் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கு அந்த தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வரணும் அந்த தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி என்பார்கள் டாக்டர் எட்கேவாருடைய அந்த தினசரி ஒரு மணி நேர பண்பு பயிற்சி என்பது இப்படிப்பட்ட அற்புதமான மாணிக்கங்களை எல்லாம் உருவாக்கியிருக்கு அது இன்னொரு விசேஷம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் என்று சொன்னால் எங்கெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ இயற்கையின் சீற்றம் ஏற்படுகிறதோ புயல் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் பெரும் சேதம் ஏற்படும் போது உடனடியாக போயிடுவாங்க ஆந்திராவில் வெள்ளம் அல்லது குஜராத்தில் ஒரு டேம் உடைஞ்சு போச்சு வேறு எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்காரர்கள் உடனே போய் சேவை செய்வாங்க அதனால ஆர்எஸ்எஸ்க்கே ஒரு புது பேர் கொடுத்தார் ஒரு சோஷியலிஸ்ட் தலைவர் ஆர்எஸ்எஸ் என்று சொன்னால் நான் ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் என்று குறிப்பிடுவேன் என்று சொன்னார் அவர் அதனால ஒரு சுயநலம் இல்லாத தன்னலமற்ற தொண்டுகள் ஏராளமாக செய்கிறாங்க பாரத நாடு முழுக்க எண்ணிறந்த தொண்டுகளை செய்து கொண்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே அவங்க தொண்டு தெரியும் சமீபத்தில் இந்த பேண்டமிக் வந்தது கொரோனா வந்தது அப்போ கூட ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லா இடத்துலையும் உணவு எல்லாருக்கும் இலவசமாக உணவு பய தயாரித்து கொடுக்குது கபசுப நீர் கொடுக்குது மருந்துகள் கொடுக்கறது இந்த பணியெல்லாம் செய்தாங்க இதே போல் ஆர்எஸ்எஸ் காரங்க போர்க்காலத்தில் போய் ஜவான்களுக்கு உதவி செய்வாங்க அந்த ஜவான்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்தார் அவருடைய மனசிலே ஒரு இடம் பிடிச்சிட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூ வார் வார் வித் சைனா அந்த மாதிரி சமயத்தெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க ஜவான்களுக்கு போய் அதுவும் போர் முனையிலே போய் அவர்களுக்கு எல்லா உதவிகளை செய்ததெல்லாம் பார்த்துட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ரிப்பப்ளிக் டே பரேட் அதில் ஆர்எஸ்எஸும் ஜவான்களோடு சேர்ந்து வீர நடை போட வேண்டும் என்று சொல்லி குடியரசு தின அணிவகுப்பு விழாவிலேயே ஆர்எஸ்எஸ் கலந்து கொள்ளச் சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அதனால் நம்முடைய சங்கமானது நம்முடைய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கமானது டாக்டர் ஹெட்கேவார் டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவார் அவர்களால் துவக்கப்பட்டு நல்ல மனிதர்கள் உருவாகி அவர்கள் நாட்டில் எங்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டோ அந்த ஆபத்து சமயத்தில் உடனே போய் உதவி செய்வாங்க அப்படி உதவி செய்கின்ற சமயத்தில் பல பெரிய நெ மெமோரியல்ஸ் நினைவாலயங்கள் கட்டுவாங்க கன்னியாகுமரி போய் பாருங்க சுவாமி விவேகானந்தர் உலகமெல்லாம் போனார் சிகாகோவில் போய் சொற்பொழி நடத்தினார் அவருக்கு ஒரு நினைவாலயம் ஒரே ரூபா ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் ஏகநாத் ரேனடே என்று ஆர்எஸ்எஸ் உடைய பொதுச் செயலாளர் அவரே போனார் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தவங்க பக்தவச்சலம் போன்றவங்கள்ட மேன்மைக்குரிய பக்தவச்சலம் விவி கிரி ஜனாதிபதி அதே போல மேன்மை தாங்கி அப்பொழுது இருந்த பிரதம மந்திரி எல்லோரையும் அழைத்து மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரியில் விவேகானந்தருக்கு ஒரு பெரிய நினைவாலயம் கட்டினாங்க அந்த நினைவாலயத்தை நாம் இப்போ கூட பார்க்கலாம் அதனால நம்முடைய ஹெட்கேவாருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா இந்த தேசத்துடைய பெருமையை எல்லோரும் பேச வேண்டும் அதே போல் அப்படி பெரிய நினைவாலயம் கட்டுற அதே சமயத்துலையா அவர் மனசு எப்படி ஈரோம்னா மலையில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவர்களுக்கு கூட உதவி செய்யணும் அதனால் பம்பாயில் ஒரு வழக்கறிஞர் பாபாஜி தேஷ்பாண்டேன்னு பேர் அவரை ஹெட்கேவார் இப்போ சொன்னார் நீங்கள் ஜஸ்பூர்னு ஒரு ஊருக்கு போங்க அந்த ஜஸ்பூர் எங்கே இருக்குது சத்தீஸ்கரில் இருக்குது மத்திய பிரதேஷுக்கும் நாக்பூருக்கு நடுவில் அங்கே நிறைய மலைப்பகுதி அங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்காங்க உடம்பெல்லாம் மரப்பட்டையெல்லாம் போட்டு இருப்பாங்க அவர்கள்ட்ட போய் பழகுங்கன்னு அவர் அங்கேருந்து வந்தார் வந்து அந்த ஜஸ்பூரில் இருக்கக்கூடிய எல்லாம் போய் பார்த்தார் பல பேர் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க அதனால் அவர் ஒரு வீட்டுக்கு போனார் உடனே கதவை தட்டலார் கொஞ்சம் காத்துருங்கன்னாரு சரி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு அம்மா வராங்க ஏமா இவ்வளவு தூரம் தாமதம் என்னிடம் ஒரே ஒரு உடைதான் ஐயா குளிச்சுட்டு காய போட்டுட்டு அதன் பிறகு வந்தேன் என்ன வேணும் உங்களுக்கு இந்தாங்க தண்ணி கொடுங்கன்னு அந்த அம்மாவுக்கு கொடுக்குது அதன் பிறகு அவர் கண்ணில் கண்ணீர் வந்துடுது இப்படி எழுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நாம் சேவை செய்யணும்னு அங்கேயே தங்கிட்டார் அந்த மலைவாழ் மக்களுக்காகவே ஜஸ்பூரில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார் அங்கேயே அவங்களுக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டினார் கோயில் கட்டினார் அதனால் மலைவாழ் மக்களுக்குன்னு ஒரு அமைப்பே உருவாக்கிட்டார் அதுக்கு பேரே வனவாசி கல்யாண ஆசிரம்னு பேர் தேசம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் சரி எங்கெல்லாம் மலை மக்கள் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பாபாஜி தேஷ்பாண்டே அவர் தான் போய் மலை மக்களுக்காக நிறைய பணிகள் செய்தார் அதனால் அந்த பணிகள் அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தது மலை மக்களுக்காக அதனால நம்ம தேசத்தில் எங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்களோ ஏழைகள் இருக்காங்களோ அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த மலைவாழ் மக்களுக்கு பள்ளிக்கூட ஆரம்பிச்சார்ல அதே போல் இன்னும் பல பல இடங்களில் காடுகளில் மக்கள் வாழறாங்க தொலை தூரங்களில் வாழறாங்க கடல் ஓரம் வாழறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆசிரியர் ஒரு ஆசிரியர் பள்ளின்னு ஒரு லட்சம் பள்ளிகள் இப்போ நடத்துகிறாங்க சங்கத்துக்காரங்க அது மட்டும் இல்லாமல் பாரதினு ஒரு அமைப்பை உருவாக்கி தேசம் முழுக்க நிறைய மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் அதுலேயும் நிறைய பா பார்த்திங்கன்னா ஆசிரியர்களே ஒரு லட்சம் பேர் இருக்காங்க மிக பிரம்மாண்டமான இதில் எல்லாம் ஒரே ஒரு மைய கருத்து தான் இருக்கும் என்ன கருத்து இல்லை ஒரு நாட்டு பற்று அதுதான் இருக்கும் நம்முடைய தேசத்தை மதிக்கணும் அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கல்வி நிலையங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி தேசம் முழுக்க நிறைய கல்வி நிலையங்கள் வச்சுருக்காங்க அதே போல் இந்த விவேகானந்தருக்கு ஒரு பாறை கட்டினாங்க பாருங்கள் அங்க ஒரு அமைப்பை உருவாக்கினார் ஏக்நாத் ரானே அதுக்கு பேர் விவேகானந்த ராக் மெமோரியல் கமிட்டி என்று பேர் விஆர்எம்சி என்று பேர் அவர்கள் என்ன பண்ணாங்க நிறைய பேரை விவேகானந்தர் வழியில் வேலை செய்கிறவங்களுக்காக அவர்களை அவங்கள மக்களை திரட்டினாங்க அவர்கள்லாம் போய் நம்ம தேசத்துடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டு செய்தாங்க அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கிடத்துகிறாங்க ஈட்டா நகரில் அதே மாதிரி நிறைய தொண்டுகள் அவர்களும் செய்கிறாங்க இந்த மாதிரி தேசம் முழுக்க பல தொண்டுகளை செய்யக்கூடிய அமைப்பா அவர்கள் இருக்காங்க அதனால இன்றைக்கு டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவால் அவர்கள் மூலமாக படைக்கப்பட்டவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல தொண்டுகள் செய்கிறாங்க உயர்ந்த தியாக உள்ளம் படைத்தவர்களாக இருக்காங்க நற்பண்புகள் அதை உருவாக்குறாங்க அதனால தேசம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பண்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்துவாங்க மாணவர்களுக்கு நடத்துவாங்க குறிப்பா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கேம்ப்ஸ் நடத்துவாங்க அதில் வரக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் குறைஞ்சது நம்ம வாழ்க்கையில் குடிப்பழக்கம் கூடாது வரதட்சணை கூடாது புகைப்பிடித்தல் கூடாது இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல மாணவர்களை உருவாக்குறதுல அவர்கள் தீவிரமாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை சார்ந்தவங்க மிகப்பெரிய காரியம் செய்கிறாங்க தேசத்துக்கு தான் ஆபத்துன்னு வச்சங்களே உடனடியே வந்துடுவாங்க நம்ம நாட்டில் சில சமயங்களில் நெருக்கடி நிலை மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ பேச்சுரிமை இருக்காது எழுத்துரிமை இருக்காது அதனால் அதை கூட எதிர்த்து போராடுவாங்க பல சமயங்களில் நம்ம தேசத்துடைய தன்மான சின்னங்கள் மாதிரி இருக்குது அயோத்தியில் ராமர் கோயில் அதெல்லாம் கட்டணுங்கிறதுக்காக நல்ல நல்ல முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க அதே போல் ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக அன்போடு பழகிற சமயத்தில் பெண்களுக்காக கூட ராஷ்டிர சேவிகா சமிதி என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்திடுவாங்க அதை சொல்லி அதன் மூலமாக பெண்களுக்கும் இதே மாதிரி பயிற்சியை கொடுப்பாங்க அவர்கள் மனசில் ஒரு தேசபக்தி நாட்டு பற்று உணர்வு இதையெல்லாம் ஏற்படுத்துவாங்க இந்த பயிற்சியெல்லாம் கட்டணம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே இலவச இந்த ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில் அவங்க யாருமே சரி பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க ஆர்எஸ்எஸில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பணத்துக்கு ஒரு நல்ல நேர்மையான ஒரு வழி ஆர்எஸ்எஸ்க்கு குருவாக ஒரு காவி கொடி வச்சுட்டாங்க அந்த காவி கொடினாலே கொடி அந்த காவி என்றாலே தியாகம் காவி என்றாலே தூய்மை தூய்மையும் தியாகமும் நிறைந்த அந்த காவி கொடியை வருஷத்துல ஒரு நாள் பூஜை பண்றதுக்காக தினசரி ஆர்எஸ்எஸ் கிளையில அதை ஏற்று ஏற்றுவாங்க ஹெட்கே ஹெட்கேவாரே சொல்லிட்டார் ஆரம்பம் அவர் வருஷத்துல ஒரு நாள் அந்த அங்கத்தினர்களே போய் அதுக்கு குருதட்சணாக சமர்ப்பணம் பண்ணுவாங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ அதன் மூலமாகவே இது இந்த அமைப்பு நடக்குது வழியே வெளியிலேருந்து டொனேஷன்லாம் வாங்க மாட்டாங்க இந்த பயிற்சி வந்து உள்பயிற்சிங்களா வெளியில வெளியிலேருந்து டே வெளியிலேருந்து கூட வந்து பயிற்சி ஆமா இந்த பயிற்சி பொறுதலை பொறுத்தா எல்லோருக்கும் பொதுவான பயிற்சி பல கல்லூரிகளில் நடக்கும் பல பள்ளிக்கூடங்களில் நடக்கும் பொது மைதானங்கள் நடக்கணும் எல்லோரும் வரலாம் எல்லோரும் வந்தாக்கா அந்த பயிற்சி என்னன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் அந்த பயிற்சி முகாம் கால நாலு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு எழுப்பி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படுத்தி சூரிய உதயத்துல சூரிய வணக்கம் செய்துட்டு சூரிய நமஸ்கார் செய்துட்டு நல்ல உடற்பயிற்சி எல்லாம் சிலம்ப பயிற்சி எல்லாம் நல்ல பயிற்சி சொல்லுவாங்க யோகாசனம் சொல்லி கொடுப்பாங்க அவங்க மூச்சு பயிற்சி சொல்லி தருவாங்க தியானம் சொல்லி தருவாங்க அதனால இந்த பயிற்சியே காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு மனுஷனை ஒரு முழுமையான மனிதனா பண்ணி ஆமா ஒரு டோட்டல் மேனாக மாற்றணும் அதனால ஆர்எஸ்எஸ்டைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா எப்படி பேசுறது எப்படி பழகிறது பல சமயங்களில் நம்ம பொறுமையாக மற்றவங்க பேசுறதை கேட்கணும் அந்த மாதிரி பெஸ்ட்டு லிசனராக கூட இருக்கணும் அதனால அப்படிப்பட்ட எல்லா பயிற்சிகளையும் கொடுப்பார்கள் ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குனவர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவார் குறைவான ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்ய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பதுல பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல காலம் ஆயிட்டார் பத்தி வயசு ஆமா அதில் காலமாயிட்டார் அதற்குள்ள மிகப்பெரிய காதலியை சாதிச்சார் அந்த அமைப்பை உருவாக்கினார் அவர் காலமான பிறகும் சரி பாரத நாடு மட்டும் இல்லை உலகத்துடைய பல பகுதியிலேயும் இது இருக்கு எல்லா பகுதிக்கும் இருக்கு ஆமாம் அங்கெல்லாம் போய் அங்க பல்வேறு விதமான பேர்கள் இருக்கு எல்லாம் ஒரே ஒரு உணர்வு தான் பாரத நாட்டுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டேன் சரி ரொம்ப அருமையாக எட்கேருடைய அந்த சர்வீஸ் இந்த பணிகளை அந்த வாழ்க்கையில ஒரு ஒரு பகுதியா அவர் எப்படி வந்து நான்கு திசைகள்லேயும் இது கொண்டு சென்று அது எப்படி ஒரு தேசம் இந்தியா மட்டுமல்ல பூராவும் இந்த ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு அமைப்பை உருவாக்கி தேசபக்தியோடு கூடிய ஒரு இயக்கத்தை உருவாக்கி நிறைய எடுத்து சொன்னீங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறது நேர்களே டாக்டர் எட்கேவர் பற்றி இந்த இரண்டு எபிசோடு அதாவது போன வாரமும் இந்த வாரமும் வந்து அவருடைய இந்த ஐம்பத்தோரு ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் பல ஆண்டுகள் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் மறக்க முடியாத பல சாதனைகளை பல எடுத்துக்காட்டு ஒரு உதாரணமாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கார் அது மட்டுமல்ல தன்னுடைய உயிராக இருக்கும்போது செய்த பணியை விட தன் உடலேயே வந்து வேறு ஒரு மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று தியானம் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகியாக இருந்திருக்கிறார் அதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்றதால் அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கும் அந்த அமைப்பு செம்மையாக செயல்பட்டு கொண்டு வருகிறது சமூக சேவையில் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் நம்முடைய சண்முநாதன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு மக்கள் மேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்